Hello dear friends, students, welcome to my channel. In the video, students ke ramba ramba useful ana video, ungalku supportive ana video. Video mulumaikkum paarunga, video pidicha like pannunga, marakkama enga channel subscribe pannikonga. Namma Ilahi high school channel ku support pannikudinga all friends, students, ellathukku or kind request. Namma channel udaya second channel Aanisha Kitchen abdingra oru kitchen channel vandu start pannirukom. Kandippa indha channel la ella friendsum support pannunga. உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் மேரேஜ் ஆகிருக்கீங்களோ மேரேஜ் ஆகலையோ உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் வீட்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதை ஃபாலோ அப்லோட் பண்ணுறோம், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். Aanisha கிச்சனுடைய வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒரு 400க்கும் கீழே இருந்த கேஸ் இன்றைக்கி 800 வந்துருச்சு. பல்வேறு மாவட்டங்களில் பல பள்ளிக்கூடங்களில் மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு பள்ளியில் 60க்கும் அதிகமான மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் வந்து ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக ஏற்கனவே பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அந்த கோரிக்கைக்கான பதில் மௌனம் மட்டும்தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கும் பள்ளிக்கல்வித்துறைய முதன்மை செயலாளருக்கும் ஒரு கோரிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நல கூட்டமைப்பு அதனுடைய நிறுவன தலைவர் அவர்கள் மிக அழகான ஒரு கோரிக்கை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம நேற்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் தினமலர் மாலை முரசெல்லாம் April 1 கோடை விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஆனால் அந்த நியூஸ் வந்து உண்மையான சந்தோஷம்தான். கோவிட் அதிகமாக வர்றதுனால மாணவர்களை தொடர்ச்சியாக பள்ளிக்கு வர சொல்லும்போது அந்த மாணவர்களுக்கு கோவிட் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் கோவிட்டுடைய இரண்டாம் அலை வருவதற்கான அதீத வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சுகாதாரத்துறையோட செயலாளரே இப்போ அறிவிச்சுக்கிட்டே வராரு. நீங்கள் டெய்லி வீடியோவில் பாருங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற நம்ம டெய்லி அலர்ட் கொடுத்துட்டே வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக பள்ளிக்கு வர வைக்கும்போது அவங்க வெளியிடங்களிலும் பள்ளிகளிலும் அவங்க அசால்ட்டாக இருப்பாங்க, அஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஸ்கூலில் கூட வந்து கண்ட்ரோலில் இருப்பாங்க, டீச்சர் கண்ட்ரோலு. வெளியிடங்களுக்கு போகும்போது, பள்ளிக்கூடங்களுக்கு வரும்போதும் வீடுகளுக்கு போகும்போதும் அவங்களுடைய அஜாக்கிரதையின் காரணமாக அவங்களுக்கு பரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்கள், தமிழக அரசு April 1 கோடை விடுமுறை விடுதா இல்லை வழக்கம் போல் மௌனம் காக்குதான்னு தெரியல. நம்ம நம்புவோம். நீங்கள் பள்ளிகள் கல்லூரிக்கு போகும்போது மாணவ மாணவிகளே ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, கோவிட்டுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், பக்காவாக இருங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.